ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா ஒரு தியரம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூவ் தட் இசட் இஸ் ஏ ரியல் இஃப் ஒன்லி இஃப் இசட் இஸ் ஏ ரியல் இஃப் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் இசட் பார். ஓகேங்களா? ஸோ இசட் ஆஃப் ஏன்னு எடுத்துட்டா, வேர் இஸ் ஏ இஸ் ஏ ரியல், ஏ வந்து எப்படி இருக்கு, ரியலாக இருக்கு. ஓகேங்களா? தட் இம்ப்ளைஸ் இசட் பார் ஈக்குவல் ஏ. இப்போ ரியலாக இருக்கும்போது நம்ம ஏ பண்ணுவோம், இமேஜ் வேறு ஐ இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஏ மட்டும் இருக்கனால இசட் ஈக்குவல் ஏ, தேர் ஃபோர் இசட் ஈக்குவல் இசட் பார். ஓகேங்களா? ஸோ செகண்டு இசட் ஈக்குவல் ஏ பிளஸ் ஐபி. ஓகேங்க? ரியல் ஆஃப் இசட் ஈக்குவல் ஏ, இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இசட் பார் ஈக்குவல் என்ன வரும், ஏ மைனஸ் ஐபின்னு வருங்களா? இசட் பார்னா ஏ பிளஸ் ஐபி பார் போடுவோம், அதை கேன்சல் பண்ணால் மைனஸ் ஐபின்னு போடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி சம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இசட் பிளஸ் இசட் பார் ஈக்குவல் ஏ பிளஸ் ஐபி ஏ பிளஸ் ஏ மைனஸ் ஐபி. ஸோ ஐபி ஐபி கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும், டூ ஏன்னு இருக்குமா? ஸோ இசட் பிளஸ் இசட் பார் ஈக்குவல் டூ ஏ. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் மைனஸ் இசட் பார் பண்ணுறதுக்கு ஏ பிளஸ் ஐபி மைனஸ் ஏ பிளஸ் ஐபி. ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும், டூ ஐபின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் ஒன் பிளஸ் இசட் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் நம்மளுக்கு என்ன வரும், ஏ. அப்போ ஈக்குவல் ரியல் ஆஃப் இசட், ரியல் ஆஃப் இசட் ஏ ஈக்குவல் இசட் பிளஸ் இசட் பார் டிவைட் பை டூ. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், இசட் மைனஸ் இசட் பார் டிவைட் பை டூ ஈக்குவல் என்ன சொல்லலாம், பி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஐனா இமேஜினரி, இமேஜினரி ஆஃப் இசட். ஓகேங்களா? அப்போ இமேஜினரி ஆஃப் ஏ வந்து இசட் பிளஸ் இசட் பார் டிவைட் பை டூ வருது, இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் ரியல் ஆஃப் இசட் வந்து இசட் பிளஸ் இசட் பார் டிவைட் பை டூ ஈக்குவல் ஏ, இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் இசட் மைனஸ் இசட் பார் டிவைட் பை டூ ஈக்குவல் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரூவ் பண்ணியது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, ஸோ இந்த இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நெக்ஸ்ட் இது ப்ளஸும் மைனஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதோட கிளியராக எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ தியரம்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பயந்துடாதீங்க, கான்செப்ட் புரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க, லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.